வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பாலா அருஞ்சுவையகம். எல்லா மாதங்களிலும் எல்லா நாட்களிலும் வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டாலும் கார்த்திகை மாதத்தில் ஏற்றப்படும் விளக்கிற்கு அவ்வளவு பயன்களும் அத்துணை சிறப்புகளும் உள்ளது. அதை பற்றிய பதிவுதான் இந்த பதிவு. கார்த்திகை மாதத்தில் தீபமேற்றி வழிபடுவதன் காரணம் என்ன, அதற்கான சிறப்புகள் என்ன என்பதை பற்றி விரிவாக காண இருக்கிறோம். கார்த்திகை மாத தீப நன்னாளில் மட்டுமல்ல, அந்த மாதம் முழுக்கவே தீபமேற்றி வழிபட்டார்கள் நம் முன்னோர்கள். இதை நம் சங்க இலக்கியங்கள் பலவும் குறிப்பிடுகின்றன. இந்த தீப கொண்டாட்டம் என்பது வெறும் புராண நம்பிக்கை மட்டுமல்ல, தீபமேற்றி வழிபடுவதை காட்டிலும் சிறப்பானதொரு வழிபாடு இல்லவே இல்லை என்கின்றன திருமுறைகள். இறைவன் ஜோதி வடிவானவன், அவனே சகல இருளையும் அழித்து வெளிச்சம் அளிப்பவன் என்பதை உணர்த்தும் திருநாளே திருக்கார்த்திகை நன்னாள். சரணாகதி தத்துவத்தை உலகுக்கு எடுத்துச் சொன்ன விழா தீப விழா. கல்வியும் செல்வமும் இறைவனை அடைய உதவாது, உண்மையான அன்பே இறைவனை சேர உதவும் என்று சொன்ன விழா இது. நால்வகை விளக்குகளை நாவுக்கரச பெருமான் நயத்தோடு விளக்குகிறார். இல்லத்தில் தோன்றும் ஜோதி இருள் கெடுக்கும், எளிமையான சொல்லால் விளையும் ஜோதி தெளிவை கொடுக்கும், எல்லோரும் பார்க்கும் பிரமாண்ட விளக்கான சூரிய ஜோதி பலருக்கும் வழியை கொடுக்கும். ஆனால் நெஞ்சத்தில் தோன்றும் நமச்சிவாய எனும் நல்ல விளக்கு ஒன்றுதான் இறைவனை அடைய உதவும் என்கிறார் அப்பர் பெருமான். இல்லக விளக்கது விருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. எல்லா யுகங்களிலும் சிறப்பாக கொண்டாடப்பட்ட முதன்மையான விழா கார்த்திகை தீப விழாவே எனலாம். துளைக்கில் நன்மலர் தொடுத்தால் தூய வின்றேல் ஆகும், விளக்கிட்டார் பேறு சொல்லின் மெய்நெறி ஞானமாகும் என்கிறது தேவாரம். ஞானம் பெற ஒரே வழி விளக்கிடுவதான் என்கின்றன மறைகள். திருக்கோயிலில் சுவாமிக்கு நாம் நேரடியாக செய்யும் ஒரே தெய்வ கைங்காரியம் விளக்கிடுவதுதான். அகத்தில் தோன்றும் மெய்ஞான விளக்கே ஈசலின் கலலை அடைய உதவும் என்று திருமூலரும் வலியுறுத்தி கூறுகிறார். விளக்கை பிளந்து விளக்கினை ஏற்றி விளக்கினுக்குள்ளே விளக்கினை தூண்டி விளக்கில் விளக்கை விளக்க வல்லாருக்கு விளக்குடையான் கலல் மேவழுமாமே. இதற்கான பொருள், அதாவது விளங்கி கொண்ட விளக்கத்தில் இருந்து விலகி மெய்ஞான பரம்பொருளை நம்முள் தூண்டி விளக்கேற்றி சிவ ஒளிக்குள் ஆன்மா எனும் ஜீவ ஒளி விளங்கும்படி செய்து வழிபட்டால் சகலத்தையும் விளக்கும் ஈசனின் கலலை அடையலாம் என்கிறார் திருமூலர். கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தோடு வரும் நாளே திருக்கார்த்திகை விழா. இந்நாளில்தான் ஈசன் திரிபுரம் எரித்து ஆணவத்தை அளித்தார். மால் அயன் இருவருக்கும் தோன்றிய மாயையை ஒழித்தார். கண்மம் எனும் வினைப்பயனை ஒழிப்பதும் இந்நாளே என்று புராணங்கள் கூறுகின்றன. எனவே மூவினைகளும் அழியும் இந்த தீப திருநாளில் வீடெங்கும் வீதியெங்கும் விளக்கேற்றி வழிபடுவோம். திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி தரக்கூடியவர் என்பார்கள். அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த திருவிழாவாகும். மலையையே சிவபெருமானாக வணங்கக்கூடிய ஸ்தலம்தான் திருவண்ணாமலை. இங்கு கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரக்கூடிய நன்னாளில் திருக்கார்த்திகை தீபமேற்றி வழிபடுவது மிகவும் விசேஷம். கார்த்திகை மாதத்தில் விளக்கேற்றப்படுவதன் பின் ஒரு புராண கதையும் உண்டு. 63 நாயன்மார்களில் நமிநந்தி அடிகளே தொண்டராக்கணி என்று போற்றப்படுகிறார். அதாவது அடியார்களுக்கு இலக்கணமாக திகழ்கிறார் என்று பொருள். காரணம், அவர் பெரும் இக்கட்டான சூழலிலும் விளக்கிடும் திருப்பணியை நிறுத்தவே இல்லை. திருவாரூர் ஆலயத்தில் விளக்கேற்றும் பணியை செய்து வந்த நமிநந்தி அடிகள் விளக்கேற்ற நெய்யில்லாத வேளையில் நெய் யாசகம் கேட்டு சென்றார். அப்போது புற சமயத்தார் அவரை கிண்டலும் கேலியும் செய்து, நெய் இல்லாவிட்டால் என்ன, உமது ஈசனின் அருளால் நீரை விட்டு விளக்கிடலாமே என்று சொன்னார்கள். அதன்படி கமலாய திருக்குளத்தில் நீரள்ளி விடிய விடிய ஆலயம் முழுக்க விளக்கேற்றினார் நமிநந்தி அடிகள். விளக்கேற்றும் பணியால் சகலருக்கும் நன்மை விளைகிறது. அதனால் அதுவே தலையாய தொண்டு என்று போற்றப்படுகிறது.
திருக்கார்த்திகை நன்னாளில் முருகப்பெருமானை மனமுருகி வழிபட்டு பிரார்த்தனை செய்தால் கார்த்திகை நன்னாளில் கார்த்திகேயன் அருள்வான். எதிரிகளை பலமிழக்கச் செய்வான். எதிர்ப்புகளை எல்லாம் விரட்டுவான். வீடு மனை வாங்கும் யோகம் தந்தருள்வான் என விவரிக்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள். நட்சத்திரங்களில் போர் நட்சத்திரம் என்று கார்த்திகையை சொல்லுவார்கள். முருகப்பெருமானுக்கு இன்னொரு பெயர் கார்த்திகேயன். கார்த்திகை பெண்கள் வளர்த்ததால் முருகனுக்கு கார்த்திகேயன் என்றொரு பெயரும் அமைந்தது. பொதுவாக வீடுகளில் 27 நட்சத்திரங்களை குறிக்கும் வகையில் 27 தீபங்கள் ஏற்றுவது சிறப்பானது. குறைந்தபட்சம் 3 தீபங்களாவது ஏற்ற வேண்டும் என்று நமது சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஒன்று உங்கள் குடும்பத்துக்காக, இன்னொன்று உங்கள் மூதாதையர்களை வழிபடும் பொருட்டு, மூன்றாவது விளக்கு உங்கள் எதிர்கால சந்ததிகள் நலமுற்று வாழ என்று கூறப்படுகிறது. எனவே நன்மைகள் உயர, தீமைகள் விலக தீபம் ஏற்றுவோம். மண்ணுயிர்கள் வாழவும் மலை வளம் காக்கவும் தீபம் ஏற்றுவோம். உழவும் தொழிலும் உயர்நிலை பெறவே தீபம் ஏற்றுவோம். குமராலய தீபம், விஷ்ணுவாலய தீபம், சர்வாலய தீபம் என்று அவரவர் வளமைப்படி தீபம் ஏற்றுவோம். நம் தர்மங்களை மேலேற்றுவோம். இந்த பதிவு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் மறக்காமல் கொடுத்து வச்சுக்கிறேங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னமொரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா அறிஞ்சுவையகம். நன்றி, வணக்கம்.